எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். தேர்டை மீடியா வந்து இன்றைக்கி ஒரு படம் புதுசாக பூஜை போட்டிருக்காங்க. நண்பர் தமிழ் தியாகராஜன் அவர்கள் இயக்கத்தில் ஜூனியர் எம்ஜிஆர் ராம் சார் நடிக்கிறார். கிருஷ்ணா குரூப் மேடம் ஹீரோயினாக பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த பூஜைக்கு வந்து கலந்துக்கிட்டது. புது டீம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும்னு இறை வேண்டிக்கிறேன். நேற்று வந்து என்னுடைய படம் பகாசுரன், நாலாவது படம் பகாசுரனோட ட்ரெய்லர் வெளியாக இருந்தது. இப்போ தான் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் பார்த்தேன், 1 மில்லியன் டச் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் எதுவும் பண்ணாமல் செல்வரவன் சார் நான் இந்த மாதிரி எல்லாமே அப்கமிங்கில் தான் இருக்கும். ஸ்டார் வேல்யூ பெருசாக இல்லாமல் ஒரு ட்ரெய்லருக்கு வந்து மக்கள் இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பாசிட்டிவான கால்ஸ். இதுக்கு முன்னாடி நிறைய கிரிட்டிக் பண்ணவங்களாம் கூட ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க. படம் குவாலிட்டியாக இருக்குது, தரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது காரணம் பட்ஜெட் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க. தனிப்பட்ட ஒரு காலேஜையும் வந்து ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்ட ஸ்டோரி தான் வருது. இது எந்த காலேஜ், அந்த மாதிரி டீட்டெயில் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இது வந்து எனக்கு இந்த கதையை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஏன் போட்டேன்னா, சேலமில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தகப்பன் ஒருத்தர் என்னை காண்டாக்ட் பண்ணி ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி சொன்னார். அவருடைய பொண்ணு வந்து அந்த காலேஜில் பாதிக்கப்பட்டதை அப்படி தான் எனக்கு சொன்னார். நான் போய் அதை பற்றி விசாரித்து களத்தில் போய் பார்த்த உண்மை அந்த மொத்த டீட்டெயிலும் பார்த்தேன். அவரை பற்றி வெளியே சொல்லிக்க வேண்டாம்னு கேட்டுக்கிட்டார். ஏன்னா அவங்க கொஞ்சம் பதட்டத்து பயத்தில் தான் இருக்காங்க அந்த பிரச்சனையால். அதனால் எங்கே யார் ஏதுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு முழுக்க முழுக்க உண்மை சம்பவங்கள் தழுவுனது. அவர் சொன்னதுக்கப்புறம் நான் விசாரித்ததில் நிறைய ஊர்களில், திருச்சி, பெரம்பலூர், கடலூர் இங்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி சம்பவங்கள். ஸோ பல சம்பவங்களின் அடிப்படையில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட். எழுதுறப்பவே கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. பட் உண்மையை சொல்கிறதுக்கான அந்த வாய்ப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்க. அதனால் தைரியமாக பண்ணியிருக்கோம். பார்ப்போம், படம் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு காலேஜும் தனிப்பட்ட காலேஜ் எதுவும் இல்லை. பல காலேஜில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கிறதால அது தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல முடியாது. உங்கள் படம் வந்தாவே ஆப்போசிட் வந்து, அதாவது சாமியே இல்லாதவங்களை கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துலையும் அதே மாதிரியான ஏற்கனவே ஒரு மேடையில் ஒருத்தர் பேசின மாதிரி ராதாரவி சார் வந்து கள்ளக்காதலை வந்து மாற்றி இன்ப காதல்னு சொல்லியிருக்காரு. இது யாரை கலாய்க்கிற மாதிரி வச்சுங்க, இல்லை அவங்க பேசுறது அப்படியே தூக்கி வைக்கணும்னு வச்சுருக்கீங்க? இந்த பாருங்கள், நீங்கள்லாம் என்னை விட ரொம்ப அறிவுமிக்க மக்கள். டெய்லியுமே பல பேரை சந்திக்கிறவங்க. அது யார் பேசுனது, எந்த இடத்துலேருந்து பேசுனாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எதுவும் மாற்றாமல் அப்படியே வச்சதெல்லாம் உண்மை தான். அது உண்மையான ஒரு நபர் பேசுனதை வச்சதெல்லாம் உண்மை தான். அது வந்து தப்பாக ரைட்டான்றது நான் மக்கள் கையில் கொடுத்துறேன். அந்த கேரக்டர் நான் வந்து குட் ஆர் பேட் அப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணல. டைலாக்கை த்ரோ பண்ணிட்டு ட்ரெய்லரில் அப்படி இல்லை. நான் நினைக்கிறேன்னா அந்த பேசுகிற கேரக்டருக்கு இல்லை, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற கேரக்டராக அதுதான் சொல்கிறேன். அவருடைய பேர் என்ன வச்சிருக்கீங்க? அதாங்க, அதெல்லாமே படம் பார்த்து தானே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தானே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதருடைய பேர் அதில் கி வீரமணின்னு எதாவது வச்சிருக்கீங்களா, இல்லை மா வீரமணி அதே மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கீங்க? ராதாரவி சார் நாகராஜன் அப்படின்ற ஒரு பேரில் தான் அந்த படத்தில் வராரு. மற்றபடி இவர் சொல்கிறதுக்கு அந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் சம்மந்தம் இல்லை. உண்மையில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பேசி அதை நான் பார்த்து அதை நான் நல்ல விதமாக பார்க்குறதா எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. அதனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கருத்தை வச்சுட்டேன். மக்கள் அதை நல்ல கருத்தா இல்லை அப்போத்தான கருத்தான்னு மக்கள் எடுத்துப்பாங்க. ஏன்னா உங்கள் மூவினாலே வந்து ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் இல்லாமல் இந்த மோகன் சார் மூவியாலுமே வந்து அரசியல் பொலிட்டிக்கல் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் உள்ளே இருக்கும், யாரையா வச்சு தாக்குவாங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு வருது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இந்த ட்ரெய்லரில் நான் யாரையும் அப்படிலாம் நேரடியாக தாக்குன மாதிரி அந்த மாதிரி எனக்கு தெரியல. உங்கள் பார்வையில் அப்படி இருக்குன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எப்போவுமே அந்த நோக்கத்தோடு படம் பண்ணுறதில்லை. உண்மை சம்பவம்னு படம் எடுக்கிறப்ப சில உண்மைகளை பேசி தான் ஆகணும். அதில் உண்மை இருக்கிறதால தான் மக்கள் தொடர்ந்து ரசிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னா சின்ன விஷயம் இல்லை. நேற்று எங்கள் கூட 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ நம்ம ட்ரெய்லர் தான் அந்த நம்பர்ஸ் போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ மக்கள் ரசிக்கிறாங்க, அதை வரவேற்கிறாங்க. கமெண்ட்ஸ்லாம் படிச்சிங்கன்னா தெரியும், 99% பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் இருக்குது. சரி, நீங்கள் உண்மை சம்பவங்களை படமாக பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது வந்து ஆர்கே செல்லுமணி சார் பண்ணார், அப்புறம் சங்கர் சார் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதனால் அதை பண்ணுறேன், தொடர்ந்து பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது களத்தில் என்ன நடக்குதோ அதான் அதை பொறுத்து தான். ஆபாச காட்சிகள் வந்து அதிகமாக இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆபாச காட்சிகளும் ஆபாச காட்சிகள் ஆனால் இதில் வந்து அந்த காட்சிகளில் எதுலையும் விரசம் இருக்காதுன்னு என்ன நடக்குதுன்றது வந்து
மொபைல் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் அப்படின்றது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததெல்லாம் தெரிஞ்சது. அது வந்து இந்த ஒரு 40-45 வயசு மேலே இருக்க பெற்றோர்கள் இருக்காங்களே, பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து அந்த மொபைல் வெறும் ஃபேஸ்புக்காக வாட்ஸ்அப்பாக மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி அதுக்குள்ளே இருக்க பல ஆபத்தான செயலிகள் பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதை பற்றி சொல்கிறது தான் படம். அந்த செயலிகளில் என்ன நடக்குது, இன்றைக்கி இந்த 20-19-18 வயசில் இருக்க அந்த யங்ஸ்டர்ஸ் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வர்றது தான் அந்த படத்தோட நோக்கம். அதை அந்த பெற்றோர்களுக்கு ஒரு உங்கள் பையன் பொண்ணு வீட்டிலே இருக்காங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி அவங்க கையில் மொபைல் இருக்குன்னா அதில் அவ்வளோ ஆபத்து இருக்குன்னு சொல்கிறது தான் படம். அதனால் பெற்றோர்களுக்கு படம் சொல்கிறதால அதில் விரசம் ஆபாசம்லாம் இருக்காது, சொல்ல வேண்டிய கண்டென்ட் இருக்கும். அது வந்து இலைமறைவு காய்மறைவாக தான் இருக்கும் தவிர எதுவும் குடும்பத்தோடு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி தான் படம் இருக்கும். அந்த மாதிரி தான் மேக்கிங் என்னை அப்படி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோ எனக்கு வந்து அவ்வளோ லேடிஸ் வருவாங்க படம் பார்க்க. ஸோ அந்த மாதிரியான எந்த தப்பான ஒரு ஃப்ரேம் கூட படத்தில் இருக்காது. ட்ரெய்லரில் பார்க்குறப்ப எந்த அளவுக்கு இருந்ததோ உடம்பு காட்டாமல் அந்த மாதிரி தான் படத்துலையும் இருக்கும். உங்களுக்கு புரியும் படம் வந்ததுக்கப்புறம் ஏன் அதை வச்சுருக்கன்றது புரியும். நிச்சயமாக அது ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பெற்றோர்களுக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற அவங்க பசங்களோட ஃபோனை வந்து அவங்க கண்காணிப்பாங்க. அந்த ஃபோனுக்குள்ளே என்ன மாதிரி ஆபத்தியான செயல்கள்லாம் இருக்குது அதை பற்றி நிச்சயமாக தெரிஞ்சுப்பாங்க. பெண்கள் கற்பழிக்கிற மாதிரி பெண்கள் நீங்கள் காட்சி அமைக்கிறீங்க. இதில் வந்து அந்த ஒரிஜினல் சேலத்தில் நடந்த ஸ்டோரி அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் வந்து இதில் வந்து எல்லா படத்துலையும் உங்களுக்கு வந்து இந்த இந்துக்கள் சம்மந்தமாக சிவனடியார்கள் இதில் படத்தில் வந்திருக்கு. உங்களுக்கு பின்னாடி பிஜேபி ஏதாவது பணப்பணம் கொடுக்குதா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா? ஒரு 250 மீடியா மீப்பில் இருப்பீங்களே, கண்டுபிடிச்சி வெளியே போடுங்க அப்படியாது. நான் அந்த தொடர்ந்து இதே மாதிரி கேள்வியே கேட்டிருந்தா அது கேட்கவே ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் எடுத்து சம்பாரிச்சு ஃபினான்ஸ் வாங்கி, நான் ஃபினான்ஸ் ஆகணுங்க பேர்லாம் சொல்கிறேன், கடன் பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? அப்படிலாம் பேசக்கூடாது. சும்மா ஒரு மீடியாவில் இருக்கிறோம், என்ன தப்புன்ற அதில் அதை காட்டுறதுல என்ன தப்பு உங்களுக்கு? யாரை குற்றமாக சொன்ன? இந்து தவிர வேறு எந்த மதத்தை குற்றம் சொல்லியிருக்கோம்? நல்ல விஷயம் தானே, வரட்டும். இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். தப்பா என்ன இருக்கு அதுல? சிவனடியார்களை காட்டுறதுல என்ன தப்பு? சினிமால என்ன பண்ணலவா என் டைம் அல்லவான்னு ஒரு நல்ல விஷயமா கொலை பண்ணலாம். படம் பார்த்துட்டு கேளுங்க, சாமியாருங்கெல்லாம் தவறு செய்யறாங்களா நல்லது செய்யறாங்களான்னு படம் பார்த்துட்டு கேளுங்க. நான் வந்து தினமும் கோயிலுக்கு போகிறேன், நான் பார்க்குற கேரக்டர்ஸ் தான் படத்தில் கொண்டு வர முடியும். நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் கொண்டு வரேன், தொடர்ந்து செய்வேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் மறுக்கவும் மாட்டேன், தொடர்ந்து செய்வேன். இந்த படம் யாருக்கெல்லாம் வந்து சார் சார் லவ் டுடே படத்தில் வந்து காமெடியாக சொல்லியிருப்பாங்க சார், நாங்கள் அதை சீரியஸாக சொல்ல போகிறோம் அவ்வளோதான். அவங்க வந்து அது ஒரு ஃபன் ரைட் மாதிரி தான் படம் பார்த்தாங்க மக்கள். அதுலேருந்து நல்ல விஷயம் எதை எடுத்துக்கிட்டாங்க எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்து படம் முடிகிறப்ப நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்களை மனசில் கேரி பண்ணிட்டு தான் போவாங்க. அது வந்து வேறு ஜானர் சார், இது கம்ப்ளீட்டாக வேறு ஜானர். ஒரே டைமில் எடுக்கப்பட்ட படம்னால ரிலீஸ் ஆகிறப்ப உங்களுக்கு அப்படி தெரியலாம். அது ஒரு கைண்ட் ஆஃப் நல்ல படம், மக்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு இந்த படத்தையும் ரிசீவ் பண்ணுவாங்க. ரெண்டுமே வேறு வேறு ஜானர். மேபி சொல்ல வர நோக்கம் மொபைல் வந்து இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையை பண்ணுதுன்றதை பொறுத்து இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரும் சார், வரணும். அது ரொம்ப தேவையான ஒரு கண்டென்ட். கூல் சுரேஷை வந்து ஒரு கேரக்டர் செட் பண்ணியிருக்கீங்க, மாமான்ற கேரக்டர். அவர் நல்லா ஒரு திறமையாக நடிக்கக்கூடிய, அவருக்கு எதுக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தீங்க? இது தமிழ் சினிமாவில் தான் முதல் இப்படி ஒரு கேரக்டர் வைக்கிறோமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்தது இல்லையா? இந்த கேரக்டர் தான் அதில் ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஏன்னா இல்லைங்க, சும்மா அப்படி படம் வந்தாவே அவர் தான் முன்னாடி கண்டென்ட் வேணுன்றதுக்காக உங்கள் கேள்வி ரொம்ப வருத்தா இருந்தால் பதில் ரொம்ப வருத்தா இருக்கும். கண்டென்ட் வேணுன்றதுக்காக அதெல்லாம் கேட்காதுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் படத்தில் பார்த்ததே இல்லையா? ஒரு படம் ஆன்லைன் மீடியாவில் ஆன்லைன் ப்ராசஷன் பற்றி பேச எல்லா இடத்துலையும் வருதுண்ணே. நாங்கள் அதை கேட்கு கூல் சுரேஷ் இதுக்கு முன்னாடி பழைய ஒன்றரை பேட்டையில் நடி தேட்டர் தேட்டராக போல கூல் சுரேஷ் தேட்டர் போனாலும் என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க படத்தில் அதே கேரக்டராக வருவாரன்னு தான் கேட்க வரோம் நாங்கள். கூல் சுரேஷ் இதுக்கு முன்னாடி பழைய ஒன்றரை பேட்டைன்ற படத்தில் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையாக நடிச்சிருக்காரு. அப்போதுலேருந்து எனக்கு ஒரு நண்பர். நான் இந்த படத்தில் நடிக்க வைக்கிறப்பெல்லாம் அவர் இந்த யூடியூப் சூப்பர் ஸ்டார்லாம் ஆகலை. நாங்கள் ஷூட் போனது எப்போ தெரியும்ல, 8 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ இவ்வளோ வைரல்லாம் இல்லை. அவர் நடிச்சதுக்கப்புறம் அவர் வயலர் ஆனார், அது படத்துக்கு ப்ளஸ்ஸாக மாறுது, அவ்வளோதான். அவர் ஒரு தரமான நடிகர். ரவி சாரை உங்கள் படத்தில் போன படத்துல இருக்காங்க, இந்த படத்துல இருக்காங்க, என்ன காரணம் ஸ்பெசிஃபிக்காக ராரா ரவி சாரை வந்து இப்போ சூஸ் பண்ணன்னு என்ன காரணம்? அவர் வந்து வாய்ஸ் கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளா ஆடியன்ஸு ஃபுல்லாக போய் சேரணும்னு நோக்கமா, இல்லாட்டி ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா? ராதா ரவி சார் 700 படங்கள் மேலே நடித்த ஒரு மாபெரும் நடிகர், லெஜெண்ட் அவர். அவர் எங்கள் படத்தில் போன படத்தில் நான் போய் கேட்டு சார் நடித்தார். இந்த படத்தில் சார் என்னை கூப்பிட்டு நான் நடிச்சே ஆகணுண்டான்னு அவர் ஆர்டர் போட்ட மாதிரி அன்பாக கேட்டார். சந்தோஷம் சார், இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது,
இதில் இவ்வளோ சென்சிட்டிவான சீன்ஸ்லாம் இருக்குது பண்ணுவீங்களான்னு கேட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு தான் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணி நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. சார், அதெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறப்ப பாதிக்கப்பட்ட பல பேர் சைட்லேருந்து இது ஏன் பேசுகிறீங்க அப்படிலாம் கேட்க தான் சார் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பயந்துலாம் படம் எடுக்க முடியாது. எனக்கு எதை மக்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ, மக்கள் எதை ரசிக்கணும் என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதை படமாக எடுக்கிறேன். ரசித்தா இட்டு, ரசிக்கலைன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு வேறு ஜானர் பார்த்துட்டு போக போகிறோம். யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பயந்தேன்னு எந்த மீடியாலையும் சொன்னதும் இல்லை. ஃபோன் கால்ஸ் வரும், நான் அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவேன். அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியே விடுற பழக்கம் கூட எனக்கு இல்லை. மேபி எனக்கு நான் ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. யார்? செல்வா சாரா? செல்வா சார்கிட்ட இந்த கதை சொல்கிறப்ப அதுக்கான ஆதாரங்கள்லாம் காட்டினேன். அவர் வந்து கொஞ்சம் பதட்டமானார். இப்படிலாம் நடக்குதாடா தெரியல அப்படின்னு தான் சொன்னார். முக்கியமாக அதுக்காக தான் ஒத்துக்கிட்டார். அந்த கதைக்காக தான் செல்வா சார் இதில் நடிக்க ஒத்துக்கிட்டார். நான் மொதல் செல்வா சார் அப்போ தான் வாழ்க்கையில் சந்தித்தது. கதை சொல்கிறப்ப தான் மொதல் சந்தித்தது. முன்ன பின்னே எனக்கு அவருக்கு பழக்கம் கிடையாது. ஸோ அந்த கதை தான் எங்கள் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தது. செல்வா சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தனியாக இருக்கும் படத்தில். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு படத்துக்கேற்ற மாதிரி ஒரு சூரனான ஒரு நடிகர். அவர் அந்த சூரத்தனமாக நடிச்சிருக்காரு. நிச்சயமாக படம் பாருங்கள், அவருக்காக பாருங்கள். ரொம்ப ஸ்பெஷலாக அவரோட ஆக்டிங் இருக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை பிரதர், இது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே சில டைரக்டர்ஸ் இருப்பாங்க, கண்டென்ட் மட்டுமே பேஸ் பண்ணி படம் பண்ணுவாங்க. நான் பெரிய ஹீரோஸ் கிட்டே இது வரைக்கும் நான் போய் அப்ரோச் பண்ணலை என் கதைக்கு. இப்போ செல்வரவன் சாருக்கு வந்து கதைப்படி ஒரு 56 வயசு, அவருக்கு ஒரு 21 வயசு பொண்ணு இருக்குது கதையில். இப்போ இருக்க ஹீரோ வந்து யார் அப்படி ஒத்துப்பாங்க? மேபி விஜய் சேதுபதி சார் பண்ணலாம், பட் அவர் அளவுக்கு சம்பளம் கொடுக்க எனக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது வேறு யாராவது ப்ரொடியூசர் பண்ணால் தான் பண்ண முடியும். செல்வரவன் சாருக்கு என்னால் சம்பளம் கொடுக்க முடியும். அதனால் நான் செல்வரவன் சாரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த கேரக்டரில் கேரக்டர்ஸ் தான் அதை வந்து டிமாண்ட் பண்ணும். நான் மறுபடியும் ரிச்சர்ட் சார் கூட தான் இன்னொரு படம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது, கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணுறது. ஹிந்தியில் அனுரா கேஷப் சார் இதை பண்ணியிருக்காரு. கன்னடத்தில் நல்ல டேரக்டர்ஸ். இப்போ ஓகே, கேஜிஎஃப் பண்ணுறப்பெல்லாம் ஒரு புது ஹீரோ தான். பாகுபலி பண்ணுறப்ப அங்கேயும் அவர் ஒரு வளர்ந்த ஹீரோ தான் பண்ணாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஹிட் கொடுக்குறப்ப அந்த நம்பிக்கை எனக்கும் இந்த மாதிரி ஒரு அப்கமிங் மக்களுக்கு தெரிஞ்ச முகத்தலுக்கு ஒருத்தர் படம் பண்ணால் போதும்னு தோணுது. தொடர்ந்து அப்படி தான் பண்ணுவேன். கற்பழிப்பு தொடர்ந்து நாட்டில் நடந்துட்டா இருக்குது. நீங்கள் படத்துலேயும் காமிக்கிறீங்க, ஆனால் படத்தில் மட்டும்தான் அதுக்கான இது கிடைக்குது. ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்குது அந்த வில்லனுக்கு. ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில் பரங்கிமல்ல ஒரு பொண்ணு ட்ரெயினில் தள்ளி ஒன் சைடு லவ், ஒரு பொண்ணு 4 வயசு பொண்ணு ரேப்பு, இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து ட்விட்டரில் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஒரு தைரியமாக போடமா, இதுக்கு தண்டனை கொடுங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கெலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா என் ட்விட்டரில்? அதை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணி போட்டிருக்கேன். விஜய் ஆண்டனி சார் ட்வீட் போட்டதுக்கும் முதல் சப்போர்ட் நான் தான் பண்ணேன். போய் பாருங்கள், பார்க்காம விட்டுருப்பீங்க. சட்டப்படி தான் நம்ம எது வந்தாலும் பண்ண முடியும். நம்மளோட ஆசை 1000 இருக்கும். அவனை கல்லால் அடித்து கொள்ளணும், நடு ரோட்டில் பண்ணணும், அப்படிலாம் என்ன ஆசை இருக்கும். சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்தை தான் மதித்து நம்ம நடந்துக்க முடியும். அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இது. இப்போ நம்ம படத்தில் சொல்லியிருக்க விஷயமே என்கிட்ட வந்து ஒரு ஆதாரம் இருக்குது. கொரோனா டைமில் ஒரு சேலமில் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 பொண்ணுங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேஸில் ஒரு கேஸ் கூட எஃப்ஐஆராக போடாமல் எல்லோரையும் கூர்நோக்கு இல்லம்க்கு அனுப்பி அங்கேருந்து அவங்கள வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த நியூஸ் கூட மீடியாவுக்கு வரல, வந்தால் கவர்மெண்ட்டு கெட்ட பேர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சினிமா மூலியமாக சொல்கிறப்ப ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸாக இருக்குன்றதால தான் சொல்கிறோம். மற்றபடி சட்டம் தன் கடமையை அவங்க கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. நம்ம கோபதாபங்களை வெளியே தெரிவிக்கலாமே தவிர அது அந்த எமோஷன்ஸில் சொல்கிறது தான். நம்மளால் வேறு என்ன செய்ய முடியும்? சாமானிய மக்களை சட்டம் தான் அவங்களை தண்டிக்கணும். கொரோனா டைம்னா இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்ததுதான் இப்போ கரண்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் இருக்கிறது விட்டுட்டாங்க. ரெண்டு கொரோனா பீரியட் இருந்தது, ரெண்டு கவர்மெண்ட் இருந்தாங்க. எந்த கவர்மெண்ட்னு கண்டுபிடிச்சிக்குவாங்க சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாலா சார் வந்து சூர்யா சாரை வச்சு வனகான் படம்னு சொல்லிட்டு இயக்கிறதா இருந்தது. அதுலேருந்து வந்து சூர்யா சார் விலகிட்டாரு. இதில் வந்து எப்படி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சாருக்கு ஏற்ற மாதிரி வந்து பாலா சார் வந்து கதையை மாற்றி அமைக்கல, அதனால தான் அவர் அதை வந்து விலகிட்டாரு அப்படின்னு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு டைரக்டராக ஒரு ஹீரோக்கு ஏற்ற மாதிரி வந்து கதையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிங்களா சார்? இல்லை அது வந்து ஒரு முறையான நடைமுறையாக நான் சார். அது அவங்க ரெண்டு தனிப்பட்ட மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் சார். நான் எப்படி கதை பண்ணுவேன்னா, எனக்கு கதைக்கு தான் நான் ஹீரோ தேடுவேன். ஹீரோவுக்கு நான் கதை பண்ணுறது கிடையாது. ஸோ நான் அப்படி தான் போகிறேன். அவங்களுக்குள்ளே என்ன நடந்தது நான் பக்கத்துலேருந்து பார்க்கல சார். அதை பற்றி பேசவும் தப்பு, பேசக்கூடாது. ரெண்டு பேருமே அறிக்கை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதை தாண்டி போயிடுங்க.
நான் வந்து கதையை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் ஹீரோ தேடுவேன். எப்போவுமே அப்படி தான் பண்ணுறேன். இப்போ ஒரு கதை பண்ணியிருக்கேன், அதுக்கு ரிச்சர்ட் சார்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன். சார் வெளியூர் போயிருக்கார், ஒரு ஷூட் லண்டனில் இருக்காங்க. முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அடுத்த படம் ஆரம்பிப்பேன். சார் இன்னொரு தெலுங்கு படமும் கம்மிட்டே இருக்கார், பிஸியாக இருந்தாருன்னா வேறு ஹீரோ கூட படம் பண்ணுவோம். அவ்வளோதான், மற்றவங்களை பற்றி எனக்கு அது பேச வராது சார். பொங்கல் விடுதலை படத்தில் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அங்கே ஒரு சண்டை பயிற்சியாளர் வந்து ரோப்பு கயிறு அறுந்து விழுந்து இறந்துட்டாரு, ஆனால் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. இது இந்தியன் டூவில் வந்து இதேமாரி ரோப் லைட் விழுந்ததுக்கு கமல் சாரோடைய ரிலேஷன் அந்த சர்க்கிளில் இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்தாங்க. உடனே போய் கமலை நேரடியாக போய் கொடுத்தாரு. ஏன் இந்த மாதிரியான படத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க? ஏன் இல்லை இல்லை சார், இல்லை தப்பான கருத்து, தப்பான கருத்து. நான் நேற்று தான் என்னோட ஸ்டண்ட் மாஸ்டர் மிரட்டல் செல்வம் கிட்ட பேசினேன். அவர் இறந்தவர் இந்த நம்ம படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, பகாசுரனில் ஸ்டண்ட்டில். அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலில் தெரிவிச்சுட்டு கேட்டேன், சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களான்னு. சூரிய அண்ணனும் வெற்றிமாறன் சாரும் அவங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க, நேரில் போய் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் ஆக்சிடென்ட் சார், யாரும் பிளான் பண்ணி பண்ணுறது இல்லை. விபத்து, ரோப் அருந்து கீழே விழுறதெல்லாம் விபத்து. அது வந்து ரொபாட்டிக் ரோப்பு. நம்ம நார்மலாக ஹியூமன் 10 பேருக்கு பிடிச்சிருப்பாங்க, ஒருத்தர் விட்டாலும் ஒருத்தர் காப்பாற்றிடுவாங்க. அது ரொபாட்டிக் ரோப்புன்றதால அது டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அது தப்பு நடந்திருக்கு, விபத்து அது. கூட்டு போறோம் ஒரு ஒரு படத்துக்குமே. எத்தனை ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் வராங்களோ அத்தனை பேருக்குமே இன்சூரன்ஸ் பே பண்ணி தான் ஷூட்டிங் கூட்டு போறோம். சார் அது அரசியல் பள்ளிக்கூடம் பார்க்கு அப்படிலாம் எதாவது பார்க்கக்கூடாது சார். பாலியல் துன்புறுத்தல்னா அது தப்பான விஷயம்தான். அதுக்கு மக்கள் வந்து அதாவது அது சம்மந்தப்பட்டவங்கள மக்கள் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, யாராக இருந்தாலும் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அது எப்போவுமே தப்பு தான் சார். நீங்கள் எங்கே நடந்தீங்கன்னாலும் அது தப்பு தான். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, வெளியே வர்றதப்போ எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சால் சார். நீங்கள் அதான் சார், ஏதோ ஒன்று போட்டு ஏதோ வாங்க தான் பார்க்குறீங்க. அது எல்லா கட்சியிலையும் நடக்குது சார், இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா கட்சியிலும் நடக்குது. தைரியமாக பெண்கள் நிறைய பேர் வாய் திறந்து அதை சொல்ல முடியாது. அதை சொல்லணும்னு சொல்லணும்னு திரும்ப திரும்ப படம் எடுக்கிறதுக்கு காரணம் அதுதான், அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு தான். இப்போது பெண்களுக்கு நடக்குது சார், இப்போ ஆண்களுக்கு நம்ம படம் எடுத்துருக்கேன், அதில் சீன் வைக்கல, எழுதின சீன் வேணால் வைக்க முடியல சொல்கிறேன். திடீர்னு ஒரு வீடியோ கால் வருது, அட்டன் பண்ணால் ஆப்போசிட்டில் டக்குன்னு அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க. இங்கே ஒரு நம்ம பார்க்குறோம், அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. 10 நிமிஷம் கழித்து எப்படி வருது, அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டுறப்போ இவங்க வந்து ஏதோ தப்பான செயல் பண்ணுற மாதிரி நமக்கு வீடியோ அனுப்பி 20,000 ரூபாய் பணம் அனுப்பி, இல்லைனா இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம், ஃபேஸ்புக்கில் அனுப்பிடுவோன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எப்படி சார் அவர் வந்து வெளியே யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார்? அவர் தப்பே பண்ணல, அவர் வந்து நிதானமாக ஏதோ கால் வந்ததுன்னு அட்டன் பண்ணுறாரு, அறியாமல் இல்லை. இது யார் மேலே தப்பு இருக்குது சொல்லுங்கள். அந்த வீடியோவை நம்புவாங்கள்ல, அவர் சொந்தக்காரங்க வந்தால் என்னடா இவன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறானே. நான் அதனால் யார் மேலேயும் தப்புன்னு அப்படிலாம் குறை சொல்ல முடியாது சார். இது நடந்துட்டுருக்கு இன்றைக்கி, நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் செல்ஃபோன் மூலயமா தப்பு தப்பாக நடக்குது. அதில் பாலியல் விஷயம் ரொம்ப அதிகம் இந்த செல்ஃபோன் மூலயமா. அதில் ஒரு விஷயம்தான் பகாசுரன் படம், எல்லா இடத்துலையும் நடக்குது சார், அரசியலில், சினிமாவில், எக்ஸ்போர்ட் கம்பெனி. எங்கே ஏற்றினாலும் பெண்கள் இருக்கிற இடத்துல இந்த பிரச்சனை இருந்தது, பஸ்ஸில் எங்கே போனீங்கனாலும் நம்ம இருந்துட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தால் நீங்கள் வெளியே வந்து பேசணுன்ற விழிப்புணர்வு தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் சினிமா மூலயமா. ரொம்ப சந்தோஷம் சார், நிறைய கேள்விகள் கேட்டீங்க. துணிவு படம் செல்லா 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 சாங் அந்த சாங்கை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அஜித் சார் சொல்லியிருக்காரு, ஒரு படம் வந்து ப்ரொமோஷனாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூக்கிட்டு போவோம், நம்ம போய் நிற்கணும் அவசியம் இல்லை சொல்லுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அது அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண வாசகம், ஏ குட் மூவி வில் ப்ரமோட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நான் ஒரு போஸ்டர் ஓட்டலை, ஒரு லான்ச் வைக்கலை, அப்படியே தான் வெறும் யூடியூப் நம்பி போட்டேன். 1 மில்லியன் வியூஸ் வரதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை ஒரு நாளுக்குள்ளே. ஸோ அந்த கருத்தை நானும் உட்படுறேன், நான் ஆழமாக அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் வேலை செய்கிறேன். வர 9ஆம் தேதி சில்லா சில்லா பாட்டு வருது, ஒரு ஆளுமா டோல்மா மாதிரி எதிர்பார்க்குறோம். ஏன்னா அதே கொரியோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஜிப்ரான் சார் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அஜித் சாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக வெயிட்டிங், பொங்கலுக்கும் தலைப்படத்தை பார்க்க வெயிட்டிங். ரஞ்சிதமே பாட்டு என் பொண்ணோட ஃபேவரேட் பாட்டு சார், டெய்லி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். சிம்பு சார் பாட்டு பார்க்கல நேற்று இந்த ட்ரெய்லரில் இருந்ததால். ரஞ்சிதமே ரொம்ப நல்ல பாட்டு பிடிச்சிருந்தது, அவங்க மானசி நல்லா பாடிந்தாங்க. நான் சில்லா சில்லா பாட்டுக்காக ஒரு தலை ஃபேனாக வெயிட் பண்ணுறேன் சார். மட்டும் எதிர்ப்பு வந்துட்டே இருக்கேன், என்ன நினைக்கிறீங்க சார்? சொல்கிறேன், அந்த அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் இங்கே பெருசாக ஹிட் ஆகுது.
அதுக்கு காரணம் வந்து அந்த டைமில் ஒரு நல்ல தமிழ் படம் இல்லாதது தான் சார். ஒரு நல்ல தமிழ் படம் கூட ஒரு சுமாரான தெலுங்கு படமோ நல்ல தெலுங்கு படமோ ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஓடாது. இந்த ஸ்பேஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான். நம்ம படங்கள் மற்ற மொழிகள்லாம் நல்லா போகுது சார். தெலுங்கில் வந்து விஜயாண்டனி சார் படம், சூர்யா சார் படம், கார்த்திக் சார் படம், விஜய் சார் படம்லாம் நல்லா போகுது. கேரளாலலாம் கேரளாவில் விஜய் சாருக்கு நம்ம ஹீரோ மாதிரி பெரிய கட் அவுட்லாம் வைப்பாங்க சார். ஸோ அதெல்லாம் சார் சினிமாவுக்கு மொழி இல்லை சார். அதெல்லாம் வரும் சார். தெலுங்கு படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எந்த படமாக இருந்தாலும் வந்து அதுக்கு அடுத்து கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அது கரெக்டு தானே. அவங்க அவங்க ஒரு பெரிய பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக கொடுப்பாங்க. அவங்க படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு நமக்கு அவங்க ஒரு 300 தேட்டர் போகிறாங்க, நமக்கு 200 தேட்டர் கொடுக்குது தானே கரெக்டு. ஈக்குவலாக எப்படி தருவாங்க அது அவங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்தது தான். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம தமிழ் படம் தானே முக்கியத்துவம் கொடுப்போம். ஃபைனலான அந்த படம் அந்த இடத்துல யாரை செய்ய போகிறீங்க, யாருக்கு அந்த பயம் வரும்? யாருக்கும் பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிறைய காலேஜஸ் ஸ்கூலில் அந்த ஹாஸ்டலில் இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க ஒரு வார்டன் தப்பு பண்ணி அந்த அந்த விஷயம்லாம் தான் வச்சுருக்கேன் கதையில். ஸோ உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் தான். நீங்கள் நியூஸ் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த கல்லூரியில் மாணவி தற்கொலை, அந்த கல்லூரியில் தற்கொலைன்னு அதுக்கு நிறைய பிம்பமும் கொடுத்துருவாங்க. இதுதான் காரணம், அதுதான் காரணம்னு. உண்மையிலே அந்த பேரண்ட்ஸ்க்கும் சுற்றி இருக்கிற ஸ்டாஃபுக்கும் தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. அவங்களாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. என் காதல் எட்டினதை நான் சினிமாவை எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தில் காட்டின விஷயங்கள் பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பாங்க, கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதான் சொல்லிட்டேனே நாகராஜ், பெற்றோர்களுக்கு பயம் வரும், வேறு யாருக்கும் வரும்.